வான்மல நிகழ்ச்சியை காண காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நேயர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்த்துவிட்டு அநேகர் கடிதங்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக, ஏன் ஒரு சிலர் நேரில் கூட வந்து உங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறீர்கள். அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியை காண உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். நன்றி. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ மதத்தினுடைய சிறப்பு அல்லது உன்னதம் என்னவென்று சொன்னால், மற்ற எல்லா மதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஜீவிக்கிற கடவுளை அவர்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் என்பது கிறிஸ்தவ மதத்தினுடைய மகுடம் என்று நாம் கருதுகிறோம். அந்த உயிர்த்தெழுதலை எப்படி நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வது, அல்லது அந்த உயிர்த்தெழுதலை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு எது என் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்று இந்த நாளில் நாம் சிந்திப்போம். இயேசாமி உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க எந்த பிரச்சனையை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எந்த பிரச்சனைக்கும் ரொம்ப அஞ்ச மாட்டாங்க, எதுலையும் கலங்க மாட்டாங்க, எல்லா சூழலையும் மேற்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், ஜீவிக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அதை தாங்கும். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை நான் உணர்ந்து கொள்ளாமல், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று மறக்க செய்கிற நிகழ்வுகள் மூன்றுன்னு சொல்கிறாங்க. ஒன்று கண்ணீர், இரண்டு துக்கம், மூன்று பயம். இது மூணு வந்துட்டால் உயிரோடு இருக்கிற கடவுள் கூட இருந்தால் கூட மனுஷன் கொஞ்சம் ஷேக் ஆகிடுவான். அதற்கு பைபிள்லேருந்தே சில உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். ஏசாமி உயிர்த்தெழுந்த அன்று அதை பார்க்க போன மரியாள் அங்கே கல்லறையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்திலேயே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிற்கிறார். ஆனால் அவளுடைய கண்ணீர் உயிர்த்தெழுதலை உணர்ந்து கொள்ள முடியாமல் தடுத்து விடுகிறது. ரெண்டாவது, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் துக்கத்தோடு போனாங்க. கடவுள் கூட நடந்து வரார், ஆனால் அவங்க துக்கத்தோடு போகிறாங்க. துக்கம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் அவளை தடுத்து விடுகிறது. மூன்றாவது, மேல் வீட்டறையிலே சீஷர்கள் எல்லாம் பயந்து உட்காந்துட்டு இருந்தான். அவன் கூடவே இருந்தவன், அவன் உயிர்த்தெழுத போகிறான்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அவனே பயந்து உட்காந்துருக்கான். அப்போது பாருங்கள், உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் எது தடுக்கிறது? கண்ணீர், துக்கம், பயம். இன்னும் சொல்லப்போனால், இயேசு கிறிஸ்து மாணவர் வாழ்ந்த காலத்துலையும் இப்பயுமே கூட ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அவர் மனுஷனா கடவுளா? இல்லை அவர் வெறும் மனுஷன்தான் சில பேர் சொல்கிறான், இல்லை அவர் கடவுள்னு சில பேர் சொல்கிறான். ஆனால் அவர் கடவுளாகவும் மனிதனாகவும் ஒரே நேரத்தில் ஆக்ட் பண்ண இடங்கள் சில தான் பைபிளில். அது இந்த மேல் வீட்டு அறையில் பாருங்கள், கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. சாத்தப்பட்ட கதவு திறந்துக்கிட்டு கடவுள் திறந்துக்குள்ளே நேராக உள்ளே வந்துட்டார். அப்போ அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே உள்ளே யாரால் வர முடியும்? கடவுளால் தான் வர முடியும். வந்து என்ன சொல்கிறார்? என்னை தொட்டு பாருங்கிறார்.
யார் தொட்டு பார்த்தா அவர் மனுஷன், மனிதனாகவும் கடவுளாகவும் ஒரே நேரத்தில் அந்த சீஷர்களுக்கு முன்னால் நின்று தன்னுடைய உயிர் தேடுதலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்கார். நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்பி விசுவாசித்து கண்ணீரையும் துக்கத்தையும் பயத்தையும் ஒதுக்கிவிட வேண்டும் என்பது தான் கடவுள் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எனவே நாம் அழுகிற பொழுது, சச்சி நான் அழக்கூடாது, உயிரோடு இருக்கிற ஆண்டவன் இருக்கிறார், நான் துக்கப்படக்கூடாது, என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நான் பயப்படக்கூடாது, உயிர் தெழுந்த ஆண்டவரை நான் சேவிக்கிறேன்னு நீங்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவராக இருந்து கொண்டு நீங்கள் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உயிர் தெழுந்தலை நீங்கள் உண்மையாய் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று பொருள். அல்லது உணர்ந்து கொள்வதற்கு இவையெல்லாம் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். கேள்வி பதிலுக்கு சரியான விடை எழுதுன அனைவருக்கும் வான்மலரின் அழகிய விசிறி அன்பளிப்பாக அனுப்பப்பட்டுள்ளது. பங்கு பெற்ற அனைவருக்கும் வான்மலர் நிலையத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள். அலங்காரம் என்றால் திருமணத்திற்கு நாம் டெக்கரேஷன் பண்ணுகிறோம், அலங்காரத்துக்கு நாம் அதிகமான செலவுகள் அதிகம் ஆகின்றது. இந்த ராஜா அவன் அலங்கரித்த விதம் எப்படி என்றால், அலங்காரம் அலங்காரம் அழகான அலங்காரம், அலங்காரம் அலங்காரம் அழகான அலங்காரம், தொங்கு திரைகள் அழகு மெத்தைகள், தொங்கு திரைகள் அழகு மெத்தைகள், அலங்காரம் 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 அழகான அலங்காரம், அலங்காரம் அலங்காரம் அழகான அலங்காரம், தொங்கு திரைகள் அழகு மெத்தைகள், தொங்கு திரைகள் அழகு. இப்படி அலங்காரம் பண்ணிந்த எல்லா இடத்தை மக்கள் பார்த்து ராஜாவை மெச்சிக் கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அலங்காரம் தேவை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தின் அழகை நாம் வெளியே மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். வேதம் சொல்லுகின்றது 7வது வசனத்திலே, எஸ்தர் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. நம்ம வீட்டுக்கு வந்தா குளிர் பானம், ஃபேண்டா, கோக், ஸ்ப்ரைட், பெப்சி, ஸ்லைஸ் என்று கொடுப்போம். அந்த காலத்திலே பொன்னாலான பாத்திரத்திலே அவன் பானத்தை கொடுத்தான். எல்லாரும் முறைப்படி பானம் பண்ணினார்கள், யாருமே பலவந்தம் பண்ணப்படவில்லை. ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அந்த அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய விருந்து செய்தார். இப்படி இருக்கின்ற சமயத்திலே 7வது நாளிலே ராஜா திராட்சரசத்தினாலே கழிப்பாயிருந்தான். அப்பொழுது மகாரூபவதி ஆகிய வஸ்தியை அழைத்து வந்து தன்னுடைய ஜனங்களுக்கும் போதாக சௌந்தரியத்தை காண்பிக்க விரும்பினார். அநேக குடும்பங்களிலே மதுபானத்தினாலே குடும்பங்கள் அழிந்து செல்கின்றது. குடி கொடியை கெடுக்கும் என்று தெளிவாக அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே குடி போதைக்கு மதுபானங்களுக்கு அடிமையானபடினாலே அநேக குடும்பங்கள் குட்டிச்சுவராக மாறி போனது. அருமையாருடைய அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் மாற வேண்டுவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் மதுபானத்தை விரும்புகிறாரோ மதுபான பிரியன் தரித்திரம் அடைவான். அது மாத்திரமல்ல, இந்த மதுபான பிரியனுடைய வீட்டிலே கலக்கங்கள் துக்கங்கள் அங்கே புலம்பொழி இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். யாருக்கு வேதனை, யாருக்கு கலக்கம், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு கலக்கம், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். சாராயத்தை நாடி அதிகாலம் எழுந்து இருட்டு மட்டும் குடிப்பவர்கள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணம் இல்லா காயங்கள். அதிகாலம் எழுந்து சாராயத்தை நாடி இருட்டு மட்டும் குடிப்பவர்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு கலக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். சாராயத்தை நாடி அதிகாலம் எழுந்து இருட்டு மட்டும் குடிப்பவர்கள். இந்த திராட்சரசம்
பரியாசம் செய்யும், பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அநேகர் குடிப்பழக்கத்தினாலே மற்றவர்களை கொலை செய்து சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பிரச்சனைகளுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ராஜா ராட்சரசத்தினால் கழிப்பாக இருக்கின்ற வேளையிலே மகாரூபவதி ஆகிய பட்டத்து ராணி ரூபவதி வஸ்தியை சட்டப்படியே அழைத்து வர சொன்னார். பட்டத்து ராணி ரூபவதி வஸ்தி சட்டப்படியே அழைத்து வா. பட்டத்து ராணி ரூபவதி வஸ்தி சட்டப்படி உடன் அழைத்து வந்திடவே பட்டத்து ராணி ரூபவதி கட்டப்படியே அழைத்து வா. பட்டத்து ராணி பட்டத்து ராணி பட்டத்து ராணி ரூபவதி இவ்வளோ டென்ஷனான வாழ்க்கையில் வான்மலர் பாடல் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. வீட்டிலையும் கேட்பேன், நான் கார்லையும் கேட்பேன். ராஜாவின் கட்டளையை அறிவிக்கும்படி மிகுமான் பிஸ்தாம் அற்போனா பிக்தாம் அபக்தா சேதார் கர்காஸ் எல்லாரும் சொல்லுகின்றார்கள். ராணி இடத்துல போய் ராஜாவுடைய கட்டளை சொல்ல அப்படி வேகமாய் வந்து பிரதானிகள் ராணி இடத்திலே சொன்ன போது ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தி அதை ஏற்றுக் கொள்ளவில்லை. என்னவானாலும் சரி, நான் வர முடியாது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்து விட்டாள். ராஜா திராட்சரசத்தினாலே கழிப்பாக இருக்கும் போது அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வது நல்லதில்லை என்று சொல்லி இந்த வஸ்தி நான் வர மாட்டேன் என்று சொல்லி பிரபுக்களிடத்திலே சொல்லிவிட்டாள். பிரபுக்களே கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை சொல்லுங்கள், ராஜாவிடத்திலே சொல்லுங்கள். விருந்து நான் தனியாக செய்து கொண்டிருக்கும் போது இதை எப்படி நான் நிறுத்திவிட்டு வர முடியும்? நான் வர முடியாது என்று சொல்லி ராணி மறுத்து கூறிவிட்டாள். பிரதானிகள் திரும்பி வந்தார்கள். அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் சொன்னார்கள், ராஜாவே உங்களுடைய கட்டளையை நாங்கள் ராணி இடத்திலே சொன்னோம். ராணி ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே ராஜா கோபமடைந்தான், மூர்க்கவெறி கொண்டான். அவனால் அவருடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காணலாம். நேயர்களே, இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். உங்கள் கருத்துக்களை அறிய ஆசைப்படுகின்றோம். நிலையத்திற்காகவும் நிலையத்தின் பணிகளுக்காகவும் உங்கள் ஜபமும் உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பான காணிக்கைகளும் தேவை என்பதை மீண்டும் நினைவுறுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எதிர்வருகின்ற காலங்களிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி பெயர் என்ன? விடை: 1 வஸ்தி, 2 சலோமி, 3 ரூத். சரியான விடை எழுதும் ஒவ்வொருவருக்கும் வான்மலர் விசிறி ஒன்று பரிசாக அனுப்பி வைக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.